ஆகஸ்ட் நான் தான் மிஸ்டர் தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நிஞ்சா 1000 அப்படிங்கிற ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரேர், அதாவது இந்த கலர் ரேர், இந்த பைக் ரேர் இல்லை இந்த கலர் ரேர். ஸோ வந்து இப்போ இந்த பைக் வந்து கிரே கலர், கிரே வித்து க்ரீன் இல்லையா, கிரே வித்து கொஞ்சம் க்ரீன் லைட்டாக, அது க்ரீன் தான் பண்ணது பண்ணது அப்போ கிரே தான், முழுக்க கிளே கிரே தான். ஆக்சுவலாக வந்து இந்த கலர் வந்து இப்போ ஆன்லைனில் கூட அவ்வளோ அவைலபிள் இல்லை. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் தான் கொடுத்துருக்காங்க, ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரீன், இன்னொன்று பிளாக். ஸோ இப்போ இந்த கலர் ரேர். ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது BS4 BS6 BS4 இப்போ BS6 இனிமேல் தான் வந்து வரல, இன்னும் வரல BS4. இப்போ இதில் இப்போ வந்து லிமிடெட் எடிஷன் சரிங்களா. ஸோ இந்த பைக்கோட ஓனர்ஷிப் தான் பார்க்க போகிறோம். ஓனர்ஷிப் யார் கொடுக்குறாங்கன்னா நம்ம மகேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் கொடுக்குறாரு. ஸோ இவர் வந்து பாம்பேயில் இருக்கிற ஒரு ஆள். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா களக்காடில் உள்ள ஒரு பர்சன், நல்ல ஒரு நீட்டான பர்சன் சொல்லலாம். சரி ஓகே, இப்போ இந்த பைக்கில் பார்த்து இதோட ஓனர்ஷிப் எப்படின்னு கேட்போம் சரிங்களா. ஸோ வீடியோ கடைசியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓனர்ஷிப்பை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த பைக்கில் நம்ம ஓன் பண்ணுறது எந்த மாதிரி, இப்போ உடனே எடுத்தோன்னே சூப்பர் பைக்ஸில் யாரும் போக முடியாது ஸோ இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பைக்ஸ் நம்ம எப்படி வந்தாங்க, இந்த பைக்ஸ் எப்படி வாங்கினாங்க, எப்படி இந்த பைக்கை ஓட்டி கற்றுக்கிட்டாங்க, ஸோ லாங் ரைட்ஸில் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறோம். அந்த வீடியோவில் முழுசாக இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பைக்கோட ரிவ்யூ, இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பைக் வந்து எப்படின்னா எதனால் அவங்க இந்த பைக் சூப்பர் பைக்ஸில் ஆர்வம் வந்தது, அதாவது எல்லாருக்குமே வந்து பைக்ஸில் ரொம்ப ஆர்வம் இருக்கும், சூப்பர் பைக்ஸ்லாம் ஆர்வம் இருக்கும், எடுத்தவொடனே சடனாக சூப்பர் பைக்ஸில் யாரும் வர முடியாது. ஸோ எதனால் எப்படி நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்தது இந்த இதில்? ஆக்சுவலாக எப்படி சொல்ல, நிறைய மூவி ஃபஸ்ட்டு தூம் படத்துலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு, சரி சூப்பர் பைக் எடுக்கணுங்கிற ஆசை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மூவியில் பார்க்கும்போது ஆசை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அப்பாட்ட கேட்டேன், அப்போ முடியாது அப்படிங்கும்போது ஸ்டார்டிங் பைக் வந்து 110cc சிபி ட்விஸ்டர் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்எஸ் பெனிலி அப்படின்னு சொல்லி அப்கிரேடு பண்ணி அதுக்கப்புறம் இதில் வந்தேன். எடுத்தோடனே பைக்கில் வர முடியாது, எடுத்தோடனே ஏன்னா வந்து நாங்களும் நானும் நிறைய சூப்பர் பைக்ஸ் ஓட்டும் போது எனக்கு என்ன டக்குன்னு கண்ட்ரோல்ஸ் வரல. ஆமாம், அதை ஓட்டிட்டு அப்புறம் வந்து நம்ம சின்ன பைக்கும் ஓட்டது கஷ்டமா இருந்துச்சு. கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து சில பேர் இப்போ ஆர்வம் நிறைய வந்து இப்போ ரிச்சஸ்ட் பீப்புள்ஸ் நிறைய ஆரம்பிச்சாங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 300cc பைக், 400cc, 500, 600 நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு கரெக்டான ஆப்ஷன் தான் இதில்? இல்லை கிடையாது. ஃபஸ்ட்டு சின்ன சிசிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறது பெட்டர், டைரெக்டாக 600. ஏன்னா இதனாலே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்துக்கிட்டு நடக்குது. இப்போ நிறைய பேர் வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க, எடுத்து நம்ம ஒரு ஆர்வத்தில் நம்ம பெரிய பைக் எடுத்து கெத்து காட்டணுங்கிறக்காண்டி வாங்குறாங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு ஆசை தான், பட் சூப்பர் பைக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் ஒரு கனவு ஆசை தான். பட் ஆனால் எடுத்தவொடனே வாங்குறது வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷன் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நீங்கள் சின்ன சின்ன சிசி அட்லீஸ்ட் உங்ககிட்ட இல்லைனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்பப்போ வாங்கி ஒரு 6 மந்த் வந்து அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைனிங் மாதிரி லைட் லைட்டாக ஓட்டி கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் 1000cc பவர் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரைட் ஓகே. இப்போ வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து இந்த காமனாக பேசியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பைக்கை பற்றி ஒரு இதை பார்ப்போம். பைக்கில் இப்போ என்ன, இப்போ இந்த பைக் வாங்கியிருக்கீங்க, ஸோ இதோட இந்த பைக்கில் எத்தனை சிசின்னு உங்களுக்கு தெரியுது, எல்லாமே தெரியுது, ஒரு கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு வந்து புரியுது, இந்த இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது எல்லாமே தெரியுது. ஸோ இதனால உங்களுக்கு வந்து எதுவும் ஃபால்ட் எதுவும் வந்த மாதிரி உங்களுக்கு வந்து சில டைம் வந்து பைக்கில் என்ன சொல்ல ஒரு அன்கம்ஃபர்டபுளாக என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, ஒரு பைக் ஓட்டும் போது என்னைக்காவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி இந்த பைக்குன்னு இல்லை உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து? இல்லை, மேக்ஸிமம் எந்த பைக்லையுமே ஏன்னா வந்து ஃபீல் இல்லை. பட் மீதி பைக்கை கம்பேர் பண்ணச்சுல இதை கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஓட்டலாம். 1000cc ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இப்போ சில பைக்கில் வந்து டெக்னிக்கல் ஃபால்ஸ் அது இது நிறைய வந்துகிட்டு இருக்கு. இப்போ போல BS6 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நார்மல் ஒரு நார்மல் R15 வாங்கினாலே போதும், அதுலேருந்தே நிறைய ஃபால்ட் வர ஆரம்பிச்சு. ஏன்னா இப்போ வேரியன்ஸ் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. BS4 வந்து இப்போ 1000cc பைக்குன்னு சொல்லும்போது இப்போ இதில் உங்களுக்கு சர்வீஸ் கார்ட்ஸ் எந்த மாதிரி இருந்திருக்கும், ஏதாவது கம்ப்ளைண்ட் எதுவும் வந்திருக்கா? இல்லை, இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ செலவாயிருக்கு அந்த மாதிரி பார்த்தா? சர்வீஸ் காஸ்ட் எனக்கு தெரிஞ்சு லிட்டர் கிளாஸ்லேயே ரொம்ப கம்மி பட்ஜெட்னா இதுதான், நிஞ்சா தான், கவாசாகி நிஞ்சா தான். ஓ ரைட். 1000cc எனக்கு தெரிஞ்சு இயர்லி ஒரு 12-13,000 தான் ஆகும் இயர்லி பர் இயர். ஓகே ஓகே. இப்போ ஆனால் R1 வச்சு கம்பேர் பண்ணும்போதுல 55 அந்த ரொம்ப ரேஞ்சு போகுது. ஆமாம், ஏன்னா அதெல்லாம் வந்து இப்போ நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லும்போது ரொம்ப சர்வீஸ் காஸ்ட்டு இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லி எங்களை வந்து டிகிரி அதாவது வாங்குற ஆசையை கெடுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் எங்கள் சைடில் இருக்காங்க. இது ஆக்சுவலாக என்னென்னா இப்போ நானும் ஃபஸ்ட்டு R1 அதுக்கப்புறம் நம்ம ட்ரையம்ப்ல பைக் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் மெயின்டெனன்ஸ் பைக் எல்லாரும் வாங்கிடலாம், பட் மெயின்டெனன்ஸ் வந்து எல்லாராலையும் பார்க்க முடியாது. மெயின்டெனன்ஸ் அது மட்டும் இல்லை, இதெல்லாம் லாங் ரைடு போகிறது, போகிற இடத்துல அட்வென்ச்சரிங் டூர் லாங் போய்கிட்டு இருப்போம். சடனாக அடிக்கடி ரிப்பேரிங் ஆகிற மாதிரி பைக் எனக்கு வேண்டாங்க போய் தான் நான் கவாசாக்கி சூஸ் பண்ணேன். ஏன்னா அது வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது, ரிப்பேர் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப எரிச்சல். நம்ம லாங் ட்ரைவ் போக யோசிக்கணும், யோசிக்கிறோம் இருக்குது. ரெண்டாவது நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும், இதுக்கு எதுக்குடா போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பைக், அதாவது வேற பைக் சூஸ் பண்ணல, கார் எடுக்கிற மாதிரி போயிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பெனிலி வச்சிருக்கும் போது அதே ப்ராப்ளம் தான் ஆயிடுச்சு. பாம்பேலேருந்து தமிழ்நாடு கிளம்புனேன். ஓகே, கிளம்புனா ஒரு 200 கிலோமீட்டர்லேயே பைக் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏபிஎஸ் ஃபெயில் அதான் பெனிலியில் ஆகி அதில் லைட் வர ஆரம்பிச்சு பிரேக்
சுத்தமாக பிடிக்காது, பிரேக் சுத்தமாக பிடிக்காமல் இன்ஜின் பிரேக் வச்சு பைக்கை நிப்பாட்டி டோ பண்ணி கொண்டு போயிருக்கு. ஓ ரைட் ரைட். அப்போ அந்த மெயின்டெனன்ஸ் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அன்கம்ஃபர்டபுள் தான். ஆமாம், நம்ம இந்த வேலை வரும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. சரி, இப்போ இந்த பைக் இப்போ நம்ம இந்த 1000 லிமிடெட் எடிஷன், ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான ஒரு ரீசன் எது இருக்கா? ஆக்சுவலாக இது எதனால இதை சூஸ் பண்ணுறது? ஆக்சுவலாக எனக்கு கிரே கலர்னா ரொம்ப பிடிக்கும். ரைட், இல்லை ஒரு கலர்ஸ். ஆமாம், எனக்கு சில்வர்னா ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி வச்சுருந்த பைக்கும் கிரே தான். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிஞ்சல் எல்லாருக்கிட்டையுமே காமனாக இருக்குது க்ரீன். க்ரீன், ஆமாம், க்ரீன் பிளாக்னாலே க்ரீன் தான் எல்லாருமே பிடிக்கும். நிஞ்சா இப்போ 1000 cc, 400 cc, 600 cc லைனாக விட்டால் எது 1000, எது 600, எது 400, எல்லாம் ஒரே ஒரே கலர். அதனால 1000னா இந்த கிரே கலருங்கிறதுனால இந்த கிரே கலர் எடுத்தேன். ஆக்சுவலாக இப்போ எஸ்சி ப்ராஜெக்ட் போட்டிருக்கீங்களா, இதனால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்திருக்கா? இல்லை இல்லை, இதை வச்சு ப்ராப்ளம் ப்ராப்ளமும் வந்தது இல்லை. இது மேக்ஸிமம் பார்த்தா 70 இல்லை 80 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். இதை தாண்டி இருக்காது, இருக்காது, நாய்ஸ் அவ்வளோ இருக்காது. ஏன்னா வந்து நான் இப்போ இந்த வாரம் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த எக்ஸாஸ்ட் போயிங்க வந்து நார்மல் பைக்கில் போட்டால் ரொம்ப சவுண்ட் வருது. ஆமாம், இப்போ சூப்பர் பைக்ஸ் அதாவது இன்லைன் போர்னாலே ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா 4 சிலிண்டர் வந்து மாறி மாறி இது பண்ணும்போது நிறைய சவுண்ட் வரும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் போட்டு போகும்போது நிறைய பேர் வந்து என்னன்னா, இந்த மாதிரி அதிகமாக சத்தம் வருது அப்படின்னு ஒதுக்கிட்டு நிறைய கொஸ்டின் ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்னா, ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் இருக்குது. இப்போ சிட்டி சைடு பார்த்தீங்கன்னா, பைக்கை பற்றி எல்லா போலீஸ்காரங்களுக்கு தெரியும், இது இந்த பைக், இது இப்படி தான் சவுண்டுங்கிறது தெரியும் அவங்களுக்கு. மித்தபடி நம்ம இந்த வில்லேஜ் ஏரியா, நம்ம இந்த ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறும்போது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். உங்களுக்கு அதை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஆ, ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோ எடுத்து காட்டியிருக்கேன் சார், இது ஒரிஜினல் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஆக்சுவலாக இது பைக்கே எதுன்னு தெரியாது. ஸோ ஒரிஜினல் சொல்ல, என்னோட அப்பாச்சினோட ஃபஸ்ட் டைம் வந்தவொடனே இவங்க சொல்கிறாங்க இது சைலன்சர் மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய இதில் சொல்லுவாங்க. இங்கே நிறைய பேருக்கு அந்த பைக்கோட டீட்டெயில், ஏன்னா என்எஸ் வச்சிருக்கும் போது சைலன்சரை கட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு. திருநெல்வேலியிலேயே பார்த்தீங்கன்னா, இன்னும் 3-4 இடத்துல சைலன்சர் எங்கே நீ கட் பண்ணி போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட். ஸோ அவங்களுக்கு தெரியாது. நான் அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து காமிச்சேன் சார், இது ஒரிஜினல் தான், சவுண்ட் அந்த அளவுக்கு ஜாஸ்தியெலாம் இருக்காது, ஆவரேஜாக இருக்கும், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுற நாய்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து இந்த பைக் ஓன் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து இப்போ யாராவது வந்து எனக்கு இது முன்னாடி கேட்கணும், முன்னாடி கேட்டிருக்க விஷயம் தான், நிறைய பேர் கேட்க விஷயம் தான், யாராவது ரேஷ் ட்ரைவ் பண்ணுறாங்க, அப்போ நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இந்த பைக்கில் டாப் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க? டாப் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் யாரு கூடயும் போட்டி போட்டில்ல, நான் தனியாக போகும்போது. ஏன்னா அதுக்கு தான் இருக்கணும். ஏன்னா வந்து இப்போ சூப்பர் பைக்ஸ் ஓன் பண்ணி இப்போ நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, பட் போனது கிடையாது. ஆமாம், ஜஸ்ட் வந்து ஹைவேல உங்களுக்கே தெரியும், ஹைவேல நம்ம கொஞ்சம் கியர் எல்லாமே போட்டு வரும்போது அங்கே பப்ளிக் வந்து வாங்க ரேஸுக்கு, வாங்க ரேஸுக்கு கூப்பிடுவாங்க. பட் நம்ம பைக்கு கண்ட்ரோல் ஆகும், நம்ம ரேஸ் கொடுத்து லாஸ்ட்டில் அவங்களோட லைஃப் இது பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக இது வந்து மற்றவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன இருக்கும், இந்த மாதிரி ஒருத்தவங்க வராங்க கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எதுவும் ஒரு அட்வைஸ் இருக்கும்? கண்டிப்பாக யாருமே, ஏன்னா நம்ம பைக் நம்மளுக்கு தெரியும், இது 100-200 போனாலும் நம்ம பைக் கண்ட்ரோலில் இருக்கும். ஏன்னா அந்த அதுக்கேற்ற இன்ஜின், அதுக்கேற்ற பிரேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் சின்ன சின்ன பைக் வரும்போது அவங்க நம்ம கூட ரேஸ் பண்ணும்போது அவங்க லைஃப் டேஞ்சராக இருக்குது, நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ரேஸ் பண்ணும்போது அவங்க லைஃப் டேஞ்சரில் இருக்குது. ஸோ அவங்களுக்காண்டி யோசித்து நீங்கள் ரேஸ் பண்ணாதீங்க. இது வந்து மெயினாக கேட்டுக்கோங்க. ஏன்னா இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுங்கன்னா, சூப்பர் பைக்ஸும் எடுத்துக்காதீங்க. ஒரு நார்மல் பைக் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு CD 100 இல்லை டிலக்ஸோ இல்லை ஸ்பெண்டரோ வச்சுருந்தாலும் சரி, உங்கள் பைக்கு அந்த ஸ்பீடுக்கும் அந்த இதுக்கும் கரெக்டாக போய் மென்ஷன் பண்ணுங்கள். தயவு செய்து யார்ட்டையுமே ரேஸ் வைக்க போகிறேன்னு சொல்லி வாண்டடாக போய் நின்று உங்களோட லைஃப் நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதுதான் மெயினாக எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஹைவேஸில் நானே இப்போ நார்மலாக போனால் அந்த ஜாக்கெட் போட்டு போனாலே போதும், நான் அதை ரேஸுக்கு போகிறேன்னு நினச்சி, நான் ஆக்சுவலாக அந்த ஜாக்கெட் எதுக்கு போடுறேன் அப்படின்னா என்னோட சேஃப்டிக்காண்டி, முழுக்க முழுக்க என்னோட வந்து ஒரு சேஃப்டி தான். ஆனால் பார்க்குற புரிஞ்சுக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, க்ளவுஸ் ஜாக்கெட் போனால் ரேஸ் போகிறாங்க, என் கூட ரேஸ் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் மோஸ்ட்லி. எதுக்காண்டி நான் இந்த கொஸ்டின் இவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னா, இவர் சிசி குண்ட பைக் வந்து நம்ம இந்த நான் இருக்கிற இந்த வில்லேஜில் அதிகமாக ஆட்டிங் கிடையாது, நகரத்துலேயும் சரி இல்லை அவ்வளோ காட்டிக்கிறது கிடையாது. நார்மலாக ஒரு வில்லேஜில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், எவனா ஒரு லோக்கல் பர்சன் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் ஒருவேளை பெரிய பைக் வச்சுருந்தோம், அதாவது நீங்கள் பார்க்குற நீங்களும் ஒரு பெரிய பெரிய பைக் வச்சுனா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ நீங்களும் சில பேருமே ரேசிங் பண்ணியிருப்பீங்க. ஸோ தயவு செய்து பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. நார்மலாக உங்களுக்கு உங்கள் பைக் என்னவோ நார்மலாக ஓட்டிட்டு உங்க கூட ரேஸ் போடுற ஆளுக்கு தான் ப்ராப்ளம். இப்போ வந்து இப்போ இந்த பைக்ல வந்து லாங் டிராவல் நிறைய எடுத்திருப்பீங்க இல்லையா? ஸோ லாங் டிராவல் உங்களுக்கு அதிக லாங்னா எது எடுத்திருப்பீங்க? மும்பை டு தமிழ்நாடு. மும்பை டு தமிழ்நாடு, சரி. மும்பை டு தமிழ்நாடு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருக்கும் இந்த பைக்ல? சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக அதாவது பேக் பெயின், அதாவது ஒரு 700 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான், அப்புறம் தான் ரைட். ஓகே, அது வந்து இப்போ நீங்கள் ரைட் பண்ணி முடிச்சிட்டீங்க, உங்களோட பிளேஸ் வந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட் வந்து முடிச்சு நிப்பாடியாச்சு. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு எதுவும் வழி இல்லை எதுவும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அந்த பைக்கில் வந்து? ஏன்னா அது ஒரு டூரர் பைக். ஆமாம், இல்லை மீன்ஸ் நார்மல் பைக்கை கம்பேர் பண்ணச்சுல இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக கம்ஃபர்டபுள் இருந்துச்சு. ஏன்னா இப்போ சில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா யசந்தோசன் ஆர் பைக் வச்சுட்டு லடாக் வரைக்கும் போயிருந்தார் இல்லையா, நல்லா போயிருந்தார் ஒருத்தர் வெங்கட்னு ஒருத்தர். ஸோ அவர் வந்து அவரோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, வழி நிறையா. ஏன்னா யசந்தோசன் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஷார்ட் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட் பைக். ஸோ இந்த பைக்கில் போனால் இதில் ஸ்ட்ரீட் சீட்டிங் தான்.
ஸோ கையோ எதுவுமே வலிக்காது. அந்த நார்மலாக பைக் ரைடு இருக்கும்போது அந்த நம்னஸ் லைட்டாக இருக்கும். மீதி பைக்கை கம்பேர் பண்ணச்சுல 80% கம்மியாக இருக்கும். 80% ஆமாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே ஒரு 600 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக போகலாம், ஒரு ப்ராப்ளம் வராது. 600க்கு அப்புறம் தான் ஃபீல் ஆகும். நான் இப்போ நார்மலாக பாம்பேலேருந்து எடுத்து நான் ஸ்டாப் பண்ணது வந்து பாம்பே டு பெங்களூர். பெங்களூர் வந்து 1000 கிலோமீட்டர். ஆமாம். அதுலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் முன்னாடி, பெங்களூருக்கு 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் நான் பைக் ஸ்டாப் பண்ணி ஒரு 1 hour or 2 hour ரெஸ்ட் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து எடுத்தது டைரக்டா நம்ம திருநெல்வேலி ஸ்டாப் பண்ணது. சரி, ரைட். ஓகே. இப்போ எல்லாம் அந்த சின்ன சின்ன பிரேக், நார்மலா சாப்பிடுற டீ பிரேக் அந்த மாதிரி தான். ரைட். ஓகே. வேற எதுவும் அவ்வளோ இல்ல? வேற எதுவுமே இல்ல. ரைட். ஓகே. இன்னும் சீட் வந்து இது ஜெல் குஷன் சீட். ஜெல் குஷன். ஆமா, ஜெல் குஷன்னா நார்மலா இப்போ சீட் எப்படின்னா லாங் ரைடு போக போக ஃபர்ஸ்ட் உட்காந்தோடனே சாஃப்டா இருக்கும், அதுக்கப்புறம் போக போக ஹார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது அப்படி இல்ல, நம்ம பம்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். அட்ஜஸ்ட் ஆகிட்டே வரும். ஆமா, அட்ஜஸ்ட் ஆகிட்டே வரும். ஸோ ஹீட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். சீட்டில் உட்கார மாதிரி ஹீட் இருக்காது, பெயினும் இருக்காது, நம்னஸ் கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகும். இப்போ ஓகே. இப்போ சஸ்பென்ஷன் எப்படி உங்களுக்கு? அதாவது சஸ்பென்ஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போது லாங் ரைடு போகும்போது சஸ்பென்ஷன் சாஃப்டர் சைட் நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணி சாஃப்ட் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம கொஞ்சம் ரேஷ் டிரைவிங் பண்ணணும், கார்னரிங் பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் உங்கள் மேனுவலாகவே கொடுத்துருக்கலாம். எல்லாமே மேனுவலாக. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ் தான். அதாவது வந்து ஒரு எல்லாம் மேனுவல். இப்போ சூ பைக்னாலே நம்ம மேனுவலாக இருந்தால் தான் சில சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை மாற்றிக்க முடியும். ரைட். ஓகே. ஸ்டார்டிங் எடுத்தோன்னே லாங் ரைடு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு சூ பைக் எடுத்தால், சூப்பர் பைக் எடுத்தால் லாங் ரைடு வேண்டாம். ஒரு 10 days ஆச்சு குறைஞ்சது. சிட்டி ரைடு எப்படி இருக்குது, பைக்கு கண்ட்ரோல் எப்படி இருக்குது, லோ பவரில் என்ன எப்படி வேலை பார்க்கு, ஹை பவரில் எப்படி இருக்குது, இந்த ட்ராக்ஷன், அதாவது ட்ராக்ஷன் 3 ட்ராக்ஷன் இருக்குது, எந்த ட்ராக்ஷன் எதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா எல்லா பைக்குக்குமே நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 வேறு வேறு மாதிரி இருக்கும். வேறு வேறு மாதிரி. ஓகே. ஸோ அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. பைக்கு கண்ட்ரோல் எப்படி இருக்குது, பிரேக்கெல்லாம் எப்படி இருக்குது, நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போய் எவ்வளோ பக்கத்தில் போய் பிரேக் அடிக்கும், இது எல்லாமே கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் லாங் ரைட். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே என்டிஎம் பைக் இருக்குது, நீ வா, நம்ம எல்லாரும் லாங் ரைடு போகலன்னா கண்டிப்பாக ஓட்ட முடியாது. முடியாது, கஷ்டம் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஒரு 200-300 கிலோமீட்டரில் ஸ்டாப் ஆயிடுவீங்க, என்னால் ஓட்ட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்போதுமே லாங் ரைடு போக வேண்டாம். பிகினருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ரைடு தான். 50-70 கிலோமீட்டருக்கு உள்ளேயே வண்டியை ஓட்டிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் வண்டி நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, இப்போ நம்மளால் போக முடியும், இதோட சீட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஹேண்டில் பார் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதுக்கப்புறம் லாங் ரைடு மூவ் பண்ணுங்க. ரைட். ஓகே. 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 இங்கே எனக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா டவுட்ஸுமே கேட்டேன். உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி அண்ட் வண்டி எப்படி இருக்குது, லாங் ரைடுக்கு எப்படி இருக்குது, ஆஃப் ரோடு எல்லாமே கிட்டத்தட்ட. அதாவது சில பேர் அந்த பைக் வாங்க போகிறவங்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுக்கோங்கிறது அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம். என்றைக்குமே வந்து ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு மிஷின். ஸோ மிஷினை வந்து நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுமே தவிர அந்த மிஷின் உங்களை கண்ட்ரோல் பண்ணுற லெவலுக்கு நீங்கள் வரக்கூடாது. ஸோ அப்போ அந்த மிஷினை நம்ம எப்படி அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான். ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கண்ட்ரோல்ஸ் பழகிட்டு அப்படி தான் வரணும். ஸோ இவரும் அந்த மாதிரி தான், சில சின்ன சின்ன பைக்ஸ்லேருந்து தான் கொஞ்சமாக வந்து தான் இவரும் கொஞ்சம் ஒரு பைக் வந்து ஓட்டி ஓன் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன். ஸோ அதனால தான் நான் இது ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு நம்ம இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இவ்வளோக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மிக்க நன்றி. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு, அதாவது எனக்கு வந்து இந்த பைக்கில் இன்னும் கொஞ்சம் டவுட் வேணும், நான் இந்த பைக் எடுக்க போகிறேன், எனக்கு சூ பைக் எடுக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு காஸ்ட் என்னவாக இருக்கும், நான் எப்படி இப்போ இந்த இவரமும் மும்பையில் எடுத்திருக்காரு, மகாராஷ்டிரா எம்கேஸ் வண்டி இல்லையா. ஸோ அங்கே எடுக்கும்போது அங்கே உள்ள ஆண்ட்ராய்ட் ப்ரைஸஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும், அந்த நம்பர் பிளேட்டுக்கு தனி ப்ரைஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நிறையா செலவு பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்தியா தமிழ்நாடுன்னு கணக்கெடுக்கும்போது இன்னும் அதிகமாக தான் செலவு முடியும், ஏன்னா அங்கே வேறு இங்கே வேறு வேரியன்ஸ் இருக்கும். ஸோ இதோட அட்வைஸ் உங்களுக்கு வேணும்னா தயவுசெய்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களோட டீட்டெயில் எல்லாமே நான் எனக்கு என்னோட டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் இவர்கிட்ட நல்லா டீட்டெயில் கேட்டுட்டு உங்களுக்கு நான் கமெண்ட்டில் கீழே போட்டுக்கிட்டே வருவேன். சரிங்களா. ஓகே. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்து ஒரு பொறுப்பெடுத்து நீட்டாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு வேறு சில டவுட் இருக்கா, அண்ட் இந்த பைக்கில் வேறு ஏதோ ஒரு இல்லைன்னா உங்களுக்கு என்ன சொல்ல, மைலேஜ் டெஸ்ட்லாம் கூட இந்த பைக்கில் போட்டால் மைலேஜ் என்ன பண்ண உங்களுக்கு கிடைக்கும் இந்த பைக்கில்? மைலேஜ் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஹைவேல 20+ கிடைக்கும். 20+ கேட்டேன்னா பாத்துக்கங்க. இது ஆக்சுவலா வந்து என்ன ஒரு சொல்ல மாட்டாங்க, 20+ கிடைக்கும். 20+ கிடைக்குது. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா யாராலையும் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு மைலேஜ். அதாவது ஸ்போர்ட்ஸ் பைக்ல எடுத்து அப்படின்னா ஒரு 5-6 மேல கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் தான், ஏன்னா அது அவ்வளோ பவர்ஸ் அண்ட் எல்லாமே வரும். பட் இந்த பைக்ல 20+ கொடுக்க. அப்ப சிட்டில வந்தா, சிட்டில வந்தா 10-12 இதே போதும். அதாவது 1000 cc இவ்வளவு மைலேஜ்ங்கிறது ரொம்பவே அதிகம் தான். ஸோ இந்த பைக்கை நான் சூஸ் பண்ண என்ன என்ன பொறுத்துக்கு பைக் சூஸ் பண்ணுற பைக்குன்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸ் அண்ட் டூரெல்லாம் இந்த பைக்கை நான் ரொம்பவே நல்லா சூஸ் பண்ணுவேன். ஆனால் எனக்கு பிடிச்சது ஆஃப் ரோடு தான், நான் அதிகமாக ஆஃப் ரோடு தான் பண்ண ரொம்ப விருப்பப்படுவேன். ஓகே. சரி, இப்போ அந்த பைக்கோட மொத்த ஓனர்ஷிப் ரிவ்யூ எல்லாமே நம்ம பார்த்தாச்சு.
இல்லையா? ஸோ உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கீழே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. இவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுத்துருக்கேன், சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சில உங்களோட அட்வைஸ் உங்களோட டவுட்ஸ் இருந்தாலும் இவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம், அண்ட் டேரெக்டாக என்கிட்டையும் கேட்டுக்கலாம். ரெண்டு பேருமே நாங்கள் அதுக்கான பதிலை நான் கண்டிப்பாக சொல்லுவோம். வேறு சில வீடியோக்கள் இந்த பைக்கை பற்றின வேறு எதுவும் உங்களுக்கு வந்து வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்ன மாதிரியான கண்டென்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பர்மிஷன்ஸ் கேட்டு தான் நான் அதை எடுப்பேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய் பாய் சொல்லுங்கள் ப்ரோ.